நம்ம அவர்கள் எப்போதுமே பயணத்திலிருந்து திரும்பினால் இந்த விஷயத்தை நாம மனசுல வச்சுக்கணும். இப்ப சொல்ல போற விஷயத்த மனசுல வச்சுக்கணும். நாம வந்து வெளிநாட்டுல இருந்து போறோம்னு பட்டாரண காஞ்ச மாடு கம்பளம் விழுந்தோமா நேரம் வீட்டுக்குள்ள வந்துடும். நம்ம யாராவது போறோமா பள்ளிவாசல போறோமா? அதான் மார்க்க சட்டம் என்னன்னு சொன்னால் பயணத்திலிருந்து திரும்பினால் நேரடியாக வீட்டுக்கு போக கூடாது. பள்ளிவாசலுக்கு போய் இரண்டு ரக்காயத்து நபில் தொழுது விட்டு அந்த பயணத்தை எல்லாம் பாதுகாப்பாக தந்தானா இல்லையா? நாம வந்து கொடுக்குற காசுக்கு பிளைட்ல ஏற்றிட்டு போறேன் நம்ம சூசா போய் இறக்கணும்னு நினைக்கிறோம். அல்லாவுடைய பாதுகாப்பு தான் நம்ம போய் இறங்க முடியும். கடைசி நிமிஷத்துல இறங்குற நேரத்தில் என்ன நடக்குது? அழகான பாதுகாப்பான பயணமா இருக்கும். கடைசி நிமிஷத்துல அந்த டயர் கீழே இறக்கும் போது விபத்து நடக்குது. ஒரு நிமிஷத்துல என்னென்னமா நடந்திருக்கு. அப்ப நம்முடைய பயணம் என்பது எல்லாம் பாதுகாப்பாக்கி தந்திருக்கான்னு சொன்ன அதற்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். என்ன செய்யணும் சொன்னா, நான் நேரடியாக நம்முடைய ஊர்ல இறங்கி நேராக வீட்டுக்கு சென்று விடாம நேரடியாக பள்ளிவாசலுக்கு சென்று அங்கே இரண்டு ரக்காய தொழுது விட்டு எல்லாருக்கு நன்றி செலுத்தி விட்டு அதற்கு பின்னால் வீட்டுக்கு செல்ல வேண்டும். இது இன்னொரு வகையான நன்மை இருக்கு. என்னன்னு சொன்னா, நம்ம நேரம் வீட்டு போறோம்னு பயணத்திலிருந்து போறோம். முன்னாடி அறிவிச்சுட்டு போனா நம்முடைய இல்லத்தரசிகள் அவர்கள் தயாரா இருப்பாங்க. தயாரா மீன்ஸ்னா அவங்க வழக்கமா இருக்கக்கூடிய அந்த அழுக்கான ஆடைகளை எல்லாம் தகுந்து கொண்டு அவர்கள் தங்களை அலங்கரித்துக் கொண்டு அவர்கள் தயாரா இருப்பாங்க. ஆனா நம்ம வந்து திடீர்னு போய் நின்றோம்னு அவங்க அப்படியேதான் இருப்பாங்க. பார்க்காம நமக்கு ஒரு என்னடாது வேலைக்காரிமா இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு இது வரும் மனுஷனுக்கு. அப்ப என்ன சொன்னா, நம்ம வந்திருக்கக்கூடிய செய்தி அவர்களுக்கு தெரிந்தால் அவர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வார்கள். அதுக்காண்டிதான் மார்க்கம் சொல்கிறது, நீங்க நேரடியாக வீட்டிற்கு செல்ல பள்ளியாசிரியர் போங்கட்டு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழக்கம் என்னன்னு சொன்னால், அவர்கள் வெளியூர் சென்று விட்டு போருக்கு சென்றாலும் சரி பயணத்திற்கு சென்றாலும் சரி, அவர் வெளியூர் சென்று விட்டு திரும்ப வந்தால் முதலில் மஸ்ஜித் நபவிக்கு சென்று அங்கே இரண்டு ரக்காயத் தொழுது விட்டு மக்களை சந்தித்து விட்டு பின்புதான் எங்க செய்வாங்க வீட்டுக்கு போவாங்க அப்படின்றது அவருடைய வழக்கமாக இருந்தது. அது மாதிரி இந்த தடவையும் இந்த தபூக் யுத்தத்தை முடித்து விட்டு திரும்ப வந்த அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, பள்ளிவாசல தொழுது விட்டு அமர்ந்திருக்கிறார்கள். அமர்ந்திருக்கும் போது